கோவிட் 19 தொடர்பான தொற்றுகள் அதிகரித்து வருவதால் புதிதாக கிடைக்கக்கூடிய தடுப்பூசி விநியோகம் தொடர்பான கேள்விகளும் அதிகரித்து வருகின்றன. தென்னாசியர்களுக்கு சேவை செய்யும் நிறுவனங்களின் முகவர் சபையான காசாவின் கோவிட் 19 தடுப்பூசி தொடர்பான கல்வி தொடர் அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள் எவ்வாறு செயல்படுகின்றன? கோவிட் 19 தடுப்பூசி எம்ஆர்என்ஏ என்னும் மெசெஞ்சர் ரைபோ நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளது. நம் உடலில் செலுத்தப்படுவதன் மூலம் இது செயல்படுகின்றது. எம்ஆர்என்ஏ என்பது வெவ்வேறு புரதங்களை உருவாக்க உதவும் தகவல்களின் ஒரு இழையாகும். இதை செய்வதற்காக எம்ஆர்என்ஏ ஒரு சிறப்பு கட்டமைப்பிற்குள் வைக்கப்படுகின்றது. இது நம் உடலின் உயிரணுக்களுக்குள்ளே எளிதில் செல்ல முடியும். உள்ளே நுழைந்ததும் எம்ஆர்என்ஏ எங்கள் கலங்களுக்குள் நுழைகின்றது. வைரஸ் புரதத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளையும் வழங்குகின்றது. புரதம் ஒரு அந்நிய துகள் என்பதால் நோய் எதிர்ப்பு அமைப்பு அதை ஒரு ஆன்டிஜெனாக அங்கீகரிக்கின்றது. எங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் ஆன்டிஜெனுடன் சண்டையிடுவதற்கும் அதை நம் உடலில் இருந்து அகற்றுவதற்கும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்றன. இந்த செயல்முறை உண்மையான வைரஸை எதிர்கொள்ளும் போது தன்னை நன்கு பாதுகாத்துக் கொள்ள நம் உடலின் இயற்கையான பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஆன்டிபாடிகளை உருவாக்குகின்றது. இந்த செயல்முறையின் சில பக்க விளைவுகளில் காய்ச்சல், தசைவலி மற்றும் சோர்வு ஆகியவை அடங்கும். இருப்பினும் எந்த ஒரு தடுப்பூசிக்கும் இது ஒரு சாதாரணமான பதிலே. எம்ஆர்என்ஏ தடுப்பூசிக்கு நமது சுகாதார பணியாளர்களிடமிருந்து அதிக துல்லியமும் கவனமும் தேவை. இருப்பினும் அவை கோவிட் 19 வைரஸை எதிர்த்து போராட தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள் புதிய வளர்ந்து வரும் நோய்க்கிருமிகளுக்கு விடையளிக்கும் வகையில் விரைவாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதே நேரத்தில் அவை எங்கள் ஆன்டிபாடி மற்றும் கல மத்தியஸ்த நோய் எதிர்ப்பு மறுமொழிகள் இரண்டையும் செயல்படுத்துவதால் நீண்டகால பாதுகாப்பையும் வழங்குகின்றன. கோவிட் 19 தடுப்பூசி பற்றி மேலும் அறிய விரும்புகின்றீர்களா? மேலும் அறிய apnahealth.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். ஒன்டாரியோ பொது சுகாதாரம் தகவல்கள் பெறப்பட்டவை.